நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பக்கம் டெல்லியில் வந்துட்டு ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் வந்துட்டு பயங்கரமாக நடந்து வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த ஃபார்ம் பில் பற்றி வந்துட்டு சித்து மோகன் சேனலில் வந்துட்டு பேசியாச்சு. ஸோ நான் அந்த ஃபார்ம் பில்லுக்கு அகேன்ஸ்டாக தான் வந்துட்டு நான் பேசியிருந்தேன். ஸோ இப்பயும் ஃபார்மர்ஸோட அந்த கோரிக்கைகளுக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு கேட்கணும் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான அந்த மாற்றங்கள் அவங்க ஃபார்மர்ஸ் வந்துட்டு கொண்டு வர சொல்கிறாங்கள. ஸோ வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்றது வந்துட்டு என்னுடைய தனிப்பட்ட ரெக்வஸ்ட். ஸோ ஒரு பக்கம் டெல்லியில் அப்படி ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நேற்று வந்துட்டு சென்னையோட அந்த ஃபெரி அதாவது பெருங்குளத்தூர்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் பெரிய அளவுக்கு டிராபிக் ஜாம் ஆயிருச்சு. பிஎம்கே வந்துட்டு பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது ரிசர்வேஷன் காண்டி. ஸோ அந்த செய்தியிலேயே வந்துட்டு நம்ம கேட்டோம். ஸோ இதெல்லாம் பாக்குறப்போ, அதாவது என்னுடைய ஒப்பீனியன் உங்களுடைய ஒப்பீனியன் எல்லாம் மாறுபட்டதா இருக்கலாம், ஆனால் ஓவராலாக நம்ம என்ன இதுல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்தியா அப்படின்ற நாட்டுக்குள்ளேயே வந்துட்டு நிறைய ப்ரொடெஸ்ட், நிறைய கருத்து வேறுபாடுகள், நம்மளுக்குள்ளேயே வந்துட்டு நிறைய சிக்கல்கள் அப்படின்றது இருக்கு. ஸோ நம்மளுக்குள்ளேயே ஒரு சொல்யூஷனுக்கு வர்றதுக்கு வந்துட்டு நிறையா நம்ம விஷயங்கள் எல்லாமே பேச்சுவார்த்தை எல்லாமே இது பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி சூழல் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறப்போ நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய எதிரிகளையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு சமாளிச்சாகணும். ஸோ அவங்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஒரு சொல்யூஷனுக்கு வந்துட்டு வந்தாகணும். ஸோ இப்போ நான் எதை பற்றி சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன், அதாவது இஸ்லாமிய நாடுகளினுடைய கூட்டமைப்பு வந்துட்டு ஒருமனதாக காஷ்மீர் விஷயத்தில் வந்துட்டு இந்தியா எடுத்த முடிவுகள் வந்துட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. அதற்கு இந்தியா பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது வந்து ஒன்றும் புதுசு இல்லைங்க. ஓஐசி வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட கடந்த ஒரு 30 வருஷமாக காஷ்மீர் விஷயத்தில் வந்துட்டு இந்தியா செய்து வர்ற அந்த காரியங்களுக்கு வந்துட்டு எதிராக தான் வந்துட்டு தீர்மானம் அப்படின்றது நிறைவேற்றியிருக்கிறாங்க. அதற்கு இந்தியா இந்த தடவை கொடுத்துருக்கக்கூடிய அந்த பதில், அந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்றதான் வந்துட்டு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னா, ரொம்பவே பெரிய அளவுக்கு வந்துட்டு இந்தியா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் நாட்டு விஷயத்தில் வந்து தலையிட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாடு சொல்கிற விஷயத்தை கேட்டுக்கிட்டு நீங்கள் எங்களோட இதை வந்துட்டு காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு இந்தியா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பாகிஸ்தான் சம்மந்தமாக ஓஐசி வந்துட்டு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டையும் வந்துட்டு இந்தியா வச்சிருக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓஐசிக்கு வந்துட்டு இந்தியா இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்கவே தேவையில்லை, ஏன்னா ஓஐசிக்கு வந்துட்டு பெரிய எந்த பவருமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டுட்டு வந்துட்டு ஓரளவு ஒரு சில ரெசல்யூஷன்ஸ் வந்துட்டு அவங்க சொல்லிட்டு வந்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதற்கு எந்த பவருமே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்தியா பதிலுக்கு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான் வந்துட்டு ஒரு பெரிய நியூஸாக மாறுது. ஓஐசியோட ரெசல்யூஷனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி வந்துட்டு அது அமைஞ்சிருது. ஓஐசியோட அஃபீஷியல் அஜெண்டாவில் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறதுல காஷ்மீர் இல்லவே இல்லை. ஸோ அவங்க அஃபீஷியலாக எதுக்கு வந்துட்டு ரெசல்யூஷன் கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பலஸ்தீனியன் அந்த பிரச்சனைக்கு, அப்புறம் வந்துட்டு தீவிரவாதத்துக்கு எதிராக. ஸோ இந்த சம்மந்தமான விஷயங்களை பற்றி தான் அவங்க பெருசாக பேசுகிறாங்க. அதே நேரத்தில் ஓஐசி அந்த கூட்டமைப்பில் வந்துட்டு இந்தியாவினுடைய நட்பு நாடான சவுதி அரேபியா இருக்கிறாங்க, யுஏஇ இருக்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து டைரெக்டாக ஓஐசியை குற்றம் சாட்டுறப்போ அதுக்கு சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் பதில் சொல்ல வேண்டிய அந்த நிலைமைக்கு வந்துட்டு தள்ளப்படுவார்கள். ஸோ இந்தியா வந்து இதுக்கு பதில் சொல்லாமே வந்துட்டு கடந்து போயிருக்கலாம், ஏன்னா பாகிஸ்தானை ரிப்பீட்டடாக அந்த காஷ்மீர் விஷயத்தில் யாருமே கண்டுக்கல. ஓஐசியில் இருக்கக்கூடிய நிறைய மெம்பர்ஸ் கூட வந்துட்டு இதை வந்து வேண்டாம் வெறுப்பா பாகிஸ்தானுடைய அழுத்தத்தினால தான் வந்துட்டு செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. ஓஐசியில் இருக்கக்கூடிய நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டு இந்தியாவும் ஒரு அன்அஃபிஷியல் மெம்பராக ஓஐசிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து உலகத்தில் செகண்ட் லார்ஜஸ்ட் முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரி எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா. ஸோ அதனால இந்தியா வந்து ஓஐசிக்கு எதிராக பேச தேவையில்லை அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு வைக்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ எல்லாரும் முக்கியமாக பேசி வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஓஐசி அப்புறம் வந்துட்டு பாகிஸ்தான், டர்க்கி, இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த காஷ்மீர் விஷயத்தை வந்துட்டு அப்படியே ரொம்ப ரிப்பீட்டடாக பேசணும், இது வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆகும்னு நினச்சி வந்துட்டு இருக்காங்கல்ல. ஆனால் இப்போ காஷ்மீர் சம்மந்தமான ஒரு நல்ல விஷயங்களை இந்த வெஸ்டர்ன் மீடியாஸ், இந்த அல்ஜசீரா போன்ற மீடியாஸ் வந்துட்டு காட்டாத விஷயம் ஒன்று இருக்காது. என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்து வந்துட்டு இருந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் அந்த போல்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்துட்டு 52% வாக்குகள் வந்துட்டு பதிவாயிருக்கு, செகண்ட் ஃபேஸில் 48% அதிகமான வாக்குகள் வந்துட்டு பதிவாயிருக்கு. ஸோ காஷ்மீர் போன்ற பகுதிகளில், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்துட்டு ரொம்ப ஒரு வாலட்டைல் ஸ்டேட்டில் வந்துட்டு தீவிரவாதம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் 50% அதிகமாக அந்த ஓட்டர்ஸ் வந்துட்டு இது பண்ணுறது, பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம வந்து தெருவில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ரகலை பயங்கரமாக வந்துட்டு அடித்தடி போயிட்டு இருக்கு அப்படின்னாலே வந்துட்டு நம்ம ஓட்டு போகிறதுக்கு வந்துட்டு அந்த ஓட் போகிற டயத்தில் அப்படி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா வந்துட்டு நம்ம யோசிப்போம். அங்கே பாருங்கள், அந்த போலிங் பூத்தில் வந்துட்டு தீவிரவாதிகள் வந்துட்டு துப்பாக்கி சூடு கூட வந்துட்டு நடத்தலாம். ஸோ அதெல்லாத்தையுமே மீறி கிட்டத்தட்ட 50% அதிகமான மக்கள் இந்த கடும் பணியில் வந்துட்டு ஓட்டு போட வந்துருக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் சைனாக வந்துட்டு தெரியுது. அதாவது டெமோக்ரஸி வந்துட்டு காஷ்மீரில் இன்னமும் பயங்கரமாக வந்துட்டு இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றது. இதனால் வந்துட்டு பாகிஸ்தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா சத்தியமாக செம கடுப்பாக இருப்பாங்க. குறிப்பாக பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸான பூஞ்ச்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 70% வந்துட்டு வாக்குப்பதிவு அப்படின்றது வந்துட்டு நடந்திருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன். என்ன அப்படின்னா, ஏற்கனவே போன வீடியோவில் வந்துட்டு நேபாளுக்கு வந்துட்டு நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப் லெவல் டிப்ளமேட்ஸ் வந்துட்டு போய் விசிட் பண்ணிட்டு வந்தாங்க. அதாவது உறவுகள் அப்படின்றது திருப்பி மேம்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். உடனே சைனாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு நேபாளுக்கு சுற்றுப்பயணம் அந்த பிளானை வந்துட்டு அவர் பண்ணார். ஸோ அதில் ஒரு பெரிய பல்ப் வந்துட்டு அவருக்கு கிடச்சிருக்கு.
என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நேபாள வந்து ஒரு பெரிய அளவுக்கு நம்மளுடைய விசிட்டை வந்துட்டு அவங்க தடபுடலாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிருக்கணும், இது வந்துட்டு பயங்கரமான ஒரு விசிட்டா அமையணும்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எதிர்பார்த்திருக்கிறாரு. குறிப்பா வந்து நேபாளினுடைய அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் தான் ஷர்மா ஒலி அவர்கள் தான். ஸோ இவர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இல்ல, ஸோ ஷர்மா ஒலி அவர்களோட வந்துட்டு ஒரு பயலாட்டரல் மீட்டிங் ஒன்று நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவர் பிளான் பண்ணிருக்காரு. அதற்கு ஷர்மா ஒலி வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. ஸோ ஒரு மரியாதை நிமித்தமாக தான் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு சந்திச்சு கொஞ்ச நேரம் பேசியிருக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு பிரசிடென்ட்டை பார்த்துருக்கிறாரு, டெபுட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் பார்த்தாச்சும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவர் பிளான் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கும் வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. கடைசியில் ஆர்மி சீஃபோட மட்டும்தான் பேசியிருக்கிறாரு. அப்புறம் மத்தியானம் வந்துட்டு ஒரு பெரிய லஞ்சுக்கு பிளான் பண்ணலாம், எதிர்கட்சி தலைவர்கள் அப்புறம் வந்துட்டு ஆளுங்கட்சி தலைவர்கள் முக்கியமாக அந்த பிரச்சந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு வந்துட்டு போட்டி போட்டுட்டு இருக்கக்கூடியவர். ஸோ எல்லாரோடையுமே வந்துட்டு பயங்கரமான ஒரு லஞ்ச் வந்துட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ அதுக்கும் வந்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அவருடைய டைம் வந்துட்டு ரொம்பவே மோசமாக போச்சு நேபாளில் அப்படின்ற அந்த செய்திகள் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அதற்கடுத்து சப்சிக்வெண்ட்டாக வந்து ஒரு பெரிய பல்ப் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அங்கேருந்து அப்படியே பங்களாதேஷ் போகலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அவர் பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் பங்களாதேஷ் போகிற அந்த பிளான் வந்துட்டு சடனாக வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்றது தெரியல. முக்கியமான அமைச்சர்களுக்கு வந்துட்டு கொரோனா தொற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்த செய்திகள்னால தான் கேன்சல் ஆகிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான ரீசன் பங்களாதேஷ் வந்து இமீடியட்டாக நீங்கள் வந்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்க, இல்லை நாங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இல்லை இல்லை வேணான்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது காரணம் கூட வந்துட்டு சொல்லியிருக்கலாம். சரி, இப்படியெல்லாம் ரெண்டு இடத்துலையுமே வந்துட்டு அசிங்கப்பட்ட சைனாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு மூஞ்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக வந்துட்டு பாகிஸ்தான் போயிருக்கிறாரு. ஸோ பாகிஸ்தானில் அவங்களுக்கு தான் தெரியுமே சைனா வந்துட்டு எப்படி வரவேற்பாங்க, அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பயங்கரமாக தடபுடலாம் வந்து வரவேற்பு பயங்கரமாக ஒரு போன தடவையே வந்துட்டு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்துட்டு சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷமும் வந்துட்டு இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னொரு ஒரு அக்ரிமெண்ட் அதாவது இன்னொரு ஒரு எம்ஓயு வந்துட்டு அவங்க சைன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா முக்கியமான கட்டத்திலையுமே ஒரு பாதுகாப்பு சார்ந்த விஷயத்தில் இணைஞ்சு செயல்படணும் அப்படின்ற வந்துட்டு அவங்க வந்து முடிவெடுத்திருக்கிறாங்க. ஆபத்து வரக்கூடிய நேரங்கள்லையும் வந்துட்டு இரு நாடுகளும் ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க வந்துட்டு பயங்கரமாக உதவி செய்யணும் அப்படின்ற அந்த விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்தியா வந்து உற்று நோக்கி தான் வந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு அப்படின்றது வந்துட்டு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு டைஸில் தான் வந்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். இன்னொரு பக்கம் நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்தது என்னன்னா, சைனா வந்துட்டு திருப்பியும் பிரம்மபுத்திரா இதில் ரிவரில் வந்துட்டு அவங்க சைடு திபெத் சைடு இருக்கக்கூடிய அந்த யார்லுங் ரிவரில் வந்துட்டு இன்னொரு ஒரு பெரிய டேம் கட்ட போகிறாங்க அப்படின்றத வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்ல. இப்போ அந்த டேம்னால பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதும் வந்துட்டு தெரிய வந்திருந்தது. பங்களாதேஷ் கூட வந்துட்டு சைனா இதுக்கப்புறம் இனிமேல் ஏதாவது ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு எடுக்கணும், ஒரு மல்டிலேட்டரல் மீட்டிங் அப்படின்றது கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியா வந்து தெரிஞ்சு போச்சு சைனாட்ட பேசுறதெல்லாம் அர்த்தம் இல்லை, அதனால் நம்ம வந்து இதுக்கு ஏதாவது ஒரு பதில் நடவடிக்கை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சல் பிரதேஷில் வந்துட்டு ஒரு பெரிய டேம் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அதாவது சைனா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற டேம்னால அவங்க கட்டுற டேம்னால வரக்கூடிய அந்த ஃப்ளட்டை தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம வந்து அருணாச்சல பிரதேஷ்லயே அந்த ரிவர் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள வர்றப்பே வந்து அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு பெரிய டேம் ஒன்று கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சைனா கிட்ட மேனேஜ் பண்ணியாகிறதுக்கு இப்படிப்பட்ட முக்கியமான நடவடிக்கைகளை தான் வந்து நம்ம எடுத்தாங்க. அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு நீங்க வந்து டேம் கட்டாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சைனா பாகிஸ்தான் அஸ்யூஷுவல் அவங்களுடைய வேலையை வந்துட்டு கண்டினியூ பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் நேற்று சொல்லியிருந்தேன் பொருளாதாரம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல விஷயம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, போன வருஷம் அதாவது 2019 நவம்பர் மாதம் நம்மளுக்கு வந்த அந்த ஜிஎஸ்டி ரெவன்யூவோட இந்த 2020 நவம்பர் மாதம் வந்திருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ரெவன்யூ ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட 100,000+ கோடி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. நம்ப முடியல, இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இப்போ ஒரு லாஸ்ட் அக்டோபர் நவம்பர் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது டிமாண்ட் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு. ஆனால் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஃபெஸ்டிவல்னால வந்த டிமாண்ட், ஸோ இந்த இது வந்து இந்த அக்டோபர் நவம்பரில் நடந்த அந்த விஷயம் கண்டினியூ ஆகுது அப்படின்றதான் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்கானமி சம்மந்தமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் இருந்தீங்கன்னா தனியாக ஷார்ட்டாக ஒரு வீடியோ வந்துட்டு நான் பேசுகிறேன், அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. ஏன்னா எக்கானமி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத திருப்பியும் சொல்லி இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்து மிக ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.